ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய சர்க்கரை நோயாளிகள் அவங்க கையிலையோ கால்லையோ சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கும், அதை பற்றி அவங்க கண்டுக்காமே விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி கண்டுக்காமல் விடும்போது அந்த புண்ணு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்களே அறியாமல் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த கைகையோ காலையோ ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அதை எடுக்கிற அளவுக்கு சீரியஸான கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை நான் என்னோட ப்ராக்டிஸில் பார்க்குறேன். ஆனால் ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம தடுக்க முடியும். ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சர்க்கரை நோய்க்கும் இந்த புண்களுக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகாமல் இதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளால ஈஸியாக தடுக்க முடியும். சர்க்கரை நோயால் ஆறாமல் இருக்கக்கூடிய புண்கள் எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் வருமா? அப்படி புண் வந்துச்சுன்னா ஏன் சீக்கிரம் ஆற மாட்டேங்குது? ஸோ அப்படி புண்கள் வராமல் இருக்க நாம் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும்? நம்மளே அறியாமல் புண்கள் ஏற்பட்டுருச்சுன்னா அதை எப்படி நம்ம ஆரம்ப கட்டத்திலே கரெக்டான ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுத்து குணப்படுத்த முடியும்? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் டாக்டர் கார்த்திகேயன், வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வழக்கம் போல இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா என்னோட மற்ற வீடியோஸ்ல நான் ரிப்ளை பண்ண மாதிரி இதுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த அடிபடுறது அப்படிங்கிறது நார்மலா சாதாரணமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன முள்ளு குத்துறதோ இல்லை நடக்கும்போது எங்கேயாவது தெரியாமல் இடிச்சுக்கிறதோ இதெல்லாம் நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஆனால் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பிரச்சனைனா அப்படி அடிபடுறது அவங்களுக்கு தெரியாது. சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த புண்கள் வந்து வந்துடுச்சுன்னா வந்து ஆறவே ஆறாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த நோயை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிற சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். இந்த சர்க்கரை லெவல் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு யூரின் மூலமாக இந்த சர்க்கரையை வெளியேற்றும், அதிக சர்க்கரையை வெளியேற்றும். போக போக நிறைய யூரின் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நிறைய யூரின் போகும்போது நம்ம ஸ்கின்லாம் டீஹைட்ரேஷன் ஆகி ஒரு மாதிரி ஒரு ட்ரைனஸ் நம்ம ஸ்கின்ல நம்ம தோலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை தோலோட டீஹைட்ரேஷனோட இருக்கக்கூடியவங்களுக்கும் இயல்பிலேயே தோள்கள் காய்ந்து வறட்சியாக காணப்படுறவங்களுக்கும் கால்கள்லாம் வந்து அந்த பாதங்கள்லாம் வெடிப்புகள் நிறைய இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு இந்த நகங்கள் வந்து கருப்பாக ஒரு மாதிரி ஃபங்கல் பூஞ்சை இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மாதிரி கருப்பாக வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சார்காட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக்கர் பாட்டம் ஃபுட்னு, அது இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பாதங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஆக இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் வந்து இந்த புண்கள் அப்படிங்கிறது ஆறாமல் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சர்க்கரை அளவு எப்பவுமே அதிகமாக ரத்தத்தில் இருக்கிறது. ஸோ எதனால் புண்கள் ஆறமாட்டேங்குது? சர்க்கரை வியாதியில் வரக்கூடிய இந்த சாதாரண சின்ன புண்கள் ஆறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நான் மூணு காரணங்கள் சொல்வேன். இதில் முதல் காரணம் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? ரத்தத்தில் இன்சுலின் அளவும் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம உடம்புல மொத்தமாக நம்ம உடம்புல 15 trillion செல்கள் இருக்குது, அதாவது 15 லட்சம் கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இந்த 15 trillion செல்லுக்குமே வந்து குளுக்கோஸ் தேவை, எனர்ஜி தேவை, சக்தி தேவை. ஸோ அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 15 லட்சம் கோடி செல்லுக்குள்ளாரையும் அந்த குளுக்கோஸை உள்ளே செலுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் வந்து சரியாக அதை உள்ளே செலுத்த முடியாமல் போகிறதுனாலையும் நம்ம செல்லுக்குள்ளார அந்த குளுக்கோஸ் உள்ளே போய் வேலை செய்ய முடியாததுனாலையும் தான் ரத்தத்தில் இந்த சர்க்கரை அளவு குளுக்கோஸ் அளவு அதிகமாகிடுது. ஸோ என்ன இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் WBC அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளை அணுக்கள். அதாவது ரத்தத்தில் வந்து சிவப்பு அணுக்கள் இருக்கும், வெள்ளை அணுக்கள் இருக்கும். சிவப்பு அணுக்களோட வேலை என்னென்னா ஆக்சிஜனை கொண்டு போய் செல்லுக்குள்ளே கொண்டு போகிறது. இந்த 15 லட்சம் கோடி செல்லுக்குள்ளாரையும் ஆக்சிஜனை கொண்டு போகிறது சிவப்பு அணுக்கள். ஆனால் இந்த வெள்ளை அணுக்கள் WBC என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதே, இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய தடுப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியதே இந்த WBC தான். ஸோ இந்த WBC-யோட தன்மையை இந்த அதிக குளுக்கோஸ் அதிக சர்க்கரை அளவு குறைச்சிடும். ஸோ அதனால தான் முதல் விஷயம் புண்ணு ஆறாததுக்கு காரணம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த ஓட்டம் இயல்பிலேயே கம்மியாக இருக்கும். சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல இந்த ரத்த ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரத்த ஓட்டமே வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் ஸ்லோவாக இருக்கும்போது என்ன ஆகும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் டெலிவரி, நியூட்ரிஷன் டெலிவரி, இந்த சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் அந்த 15 லட்சம் கோடி செல்களுக்கும் போய் சேராது. ஸோ அந்த சத்து குறைபாடுனாலையும் வந்து நம்ம புண்கள் ஆறாமல் இருக்கும். அடுத்து மூணாவது விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான்,
நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி, இந்த நரம்புகள் நம்ம உடம்பு ஃபுல்லாக இந்த நரம்புகள் இருக்குது, இந்த நரம்புகள் தான் வந்து நம்ம உடம்பில் அடிபட்டாலோ குத்துனாலோ யாராவது கில்னாலோ ஓ தொடுறாங்க இல்லை வலிக்குது அப்படிங்கிற உணர்ச்சிகளை தான் நம்ம மூளைக்கு கொண்டு போகிறதே இந்த நரம்புகள் தான். ஸோ இந்த நரம்புகள் வந்து நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்னாகும், உங்களுக்கு முள்ளு குத்துனா தெரியாது, உங்களுக்கு காலில் தெரியாமல் நடந்து போகும்போது அடிபட்டுருச்சு, கல்லில் அடிச்சுக்கிட்டீங்க தெரியாது. ஏன் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மாரடைப்பே வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மாரடைப்பு வழியே வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது தெரியாது. அந்த மாரடைப்போட வழி எப்படி இருக்குன்னா, என்னோட பேராசிரியர் எனக்கு மெடிக்கல் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாரடைப்போட வழிங்கிறது ஒரு யானை வந்து நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது உங்கள் நெஞ்சில் காலை வச்சு அழுத்துச்சுன்னா எவ்வளோ வலி வலிக்குமோ அதுதான் மாரடைப்போட வழின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மாரடைப்போட வழியே வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து இல்லாமல் செஞ்சிடும். அதாவது நரம்பு டேமேஜ் ஆனதுனால உங்களுக்கு மாரடைப்பு வர்றது கூட தெரியாமல் போயிடும், அந்த அளவுக்கு நரம்புகள் டேமேஜ் பண்ணக்கூடியது சர்க்கரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் மூணு காரணங்கள் இந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறதுக்கு. அதை தவிர என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சர்க்கரையினால் மாறுபாடு ஆகுது, அதனால் வந்து இந்த புண்கள் ஆறாமல் இருக்குது. அப்படி இந்த புண்கள் ஆறாமல் இருக்கும்போது என்ன பிரச்சனையாகும், சப்போஸ் வந்து இந்த கால்கள் இருக்குது, இந்த கால்களில் வந்து இங்கே மேலே ஒரு சின்ன புண்ணு வந்துடுதுன்னு வைங்களேன், இந்த புண்ணு வந்து இங்கே டபிள்யூபிசி மற்ற டிஷ்யூலாம் வந்து நார்மலாக வந்து இந்த புண்ணை வந்து ஆற வச்சிடும், நார்மலாக இருக்க பீப்புளுக்கு. ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இங்கே இந்த டபிள்யூபிசி சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த சமயத்தில் என்னாகும், இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் மெதுவாக கீழே தசைகளுக்கு வரும். ஸோ இந்த விரல்கள் எல்லாத்துக்கும் தசைகள் இருக்குது, அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய தசைகள். ஸோ இந்த தசைகள்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து போன்ஸு, அதாவது எலும்புகளுக்கு இன்ஃபெக்ஷன் பரவிடும். ஸோ அது வந்து ஆஸ்டியோமைலைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற பிளட் சப்ளையே வந்து இந்த டிஷ்யூஸு இந்த திசுக்கள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். சர்க்கரை ஒரு ஸ்டேஜில் இங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக அரிக்கப்பட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக பிளட் சப்ளை கட் ஆகும். இங்கே எப்போ நம்ம ரத்த ஓட்டம் இந்த இடத்துல கட் ஆகுதோ உடனே இந்த இடத்துல கருப்பாக ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகி அந்த இடமே வந்து டெட் ஆயிரும். ஸோ அப்படி டெட் ஆகிடுச்சுன்னா அதை திருப்பி நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து சர்ஜரி பண்ணி தான் அந்த இடத்த ரிமூவ் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் இந்த போர்ஷன் வரைக்கும் கூட நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டி வரலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசினாலும் இது எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்மளால் தடுத்திருக்க முடியும் ஆரம்ப கட்டத்திலேயே இதை கவனிச்சிருந்தா. ஃபஸ்ட்டு டெய்லியுமே வந்து நைட் வந்து நம்ம பாதங்களை எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் க்ளீன் டவலால் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும், நாம்ளே வந்து செக் பண்ணி பார்க்கணும். எதுக்காக நம்மளே செக் பண்ணி பார்க்கணுன்னா, வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உணர்ச்சிகள் தெரியாததுனால எதாவது முள்ளு குத்திருந்தாலோ அடிபட்டிருந்தாலோ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நாம்ளே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்ததுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து தேங்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்கின் மேலே அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்கின் நம்ம தோல் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், தேங்காய் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது ஹெல்தியாகவும் இருக்கும். அடுத்து வெறுங்காலில் நடப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும், ஏன்னா வெறுங்காலில் நடக்கும்போது ஈஸியாக அடிபடுறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால வெறுங்காலில் நடக்கிறத நம்ம தவிர்க்கணும். நம்ம கால் பாதங்களை பாதுகாத்துக்க இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சாஃப்டான செப்பல்ஸ் அணிஞ்சு வெளியே போகணும். முக்கியமாக எம்சிஆர் மைக்ரோசெல்லார் ரப்பர் இல்லைனா எம்சிபி மைக்ரோசெல்லார் பிளாஸ்டிக் இந்த மாதிரி செப்பல்ஸ் இருக்கும், சாஃப்டான செப்பல்ஸ் அந்த மாதிரி செப்பல் தான் அணியணும். சார் நம்ம புதுசாக ஏதாவது செப்பல் போடுறோம், புதுசாக ஏதாவது ஷூ வாங்கியிருக்கோம் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பார்க்கணும். நம்ம வந்து அதை வந்து நம்ம கால்களை வந்து ஏதாவது பாதிக்குதா அப்படிங்கிறத நாம தான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம சம்டைம்ஸ் சுகர் லெவல்லாம் கொஞ்சம் நார்மலாக கூட இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சிகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் புதுசாக ஒரு செப்பலோ ஷூவோ வாங்குறோம்னு வைங்களா, உங்கள் கால்களை பாதிக்கிறதே தெரியாமே நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உலர புண்களை உண்டாக்கி ஆறாமல் செஞ்சிடும். அதனால் டெய்லி நான் சொன்ன மாதிரி நைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து நாலாவது பாயிண்ட் என்னென்னா, நகை வெட்டும் போது சம்டைம்ஸ் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் சின்ன டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், வெட்டும்போது ஏதாவது சின்ன அடிபட்டுருச்சு தோலை கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, ஸோ அதனால் வந்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணு வர்றது ரொம்ப ரொம்ப காமன். இதை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம், பட் அதனால் பெரிய அளவில் அது புண்ணாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நகை வெட்டும் போது பார்த்து கவனமாக வெட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம கால்களில் சென்சேஷன் எவ்வளோங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எவ்வளோ உணர்ச்சிகள் இருக்குது பாதத்தில்,
எந்த அளவுக்கு உணர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்குலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக டெஸ்ட்டு நிறைய வந்துருச்சு. ஸோ உணர்ச்சிகளையும் நம்ம ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடையோ செக் பண்ணி பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரி, எவ்வளோதான் நம்ம தடுப்பு முறைகளை கையாண்டாலும் நம்ம எல்லாத்தையும் மீறி புண்ணு வந்துருச்சு, அடிபட்டுடுச்சு. ஸோ அடிபட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அடிபட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அந்த அடிபட்ட இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியே ஆகணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டர், சுத்தமான ஒரு பிளாஸ்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கடையிலேயே ஹேண்டி பிளாஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டர் கிடைக்கும், இம்மிடியேட்டாக அந்த பிளாஸ்டரை க்ளோ வச்சு அந்த புண் மேலே ஒட்டிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல காற்று போகாமல், வேறு கிருமிகள் எதுவும் போகாமல், தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக உடனடியாக அந்த இடத்த வந்து பிளாஸ்டர் போட்டுருங்க. அடுத்து டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போனால் உங்கள் புண்ணோட அளவு எவ்வளோங்கிறத பொறுத்து அவர் அதுக்குரிய மாத்திரைகள் இப்போ கொடுப்பாரு, அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுப்பாரு. கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறது ஈஸி அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு டாக்டர் வந்து மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், அதை ரெகுலராக போட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புண்கள் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் வந்து டெய்லி மாற்றணும். அப்படியே ஒரு 2-3 நாள் கழித்து போய் மாற்றிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதுவும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எந்த புண்ணுனாலும் அந்த புண்ணை நம்ம ஆடுறதுக்கு டெய்லியுமே அந்த ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் நம்மளாலையும் செக் பண்ண முடியும் அங்கே ஏதாவது சீல் கட்டியிருக்குதா, நீர் வடியுதா, இல்லை வீக்கம் இருக்குதா, இன்னும் புண்ணு ஆறாமல் ஓப்பனாகவே இருக்குதா. இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணால் தான், டெய்லி செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த அல்சரை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் ப்ரெஷர் அல்சர் அட்வைசரி பேனல், இந்த மாதிரி புண்களுக்காகவே, இது அதுவும் முக்கியமாக சர்க்கரை நோய் புண்களுக்காகவே சில கைட்லைன்லாம் இருக்குது. ஸோ யூரோப்பியன் ப்ரெஷர் அல்சர் அட்வைசரி பேனல், ஸோ அதே மாதிரி அமெரிக்காலேயும் வந்து நேஷ்னல் ப்ரெஷர் அல்சர் அட்வைசரி பேனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ இவங்களோட வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி புண்களுக்கெல்லாம் ஆடுறதுக்கு என்ன விதமான விஷயங்கள் செஞ்சால் ஆறும், சீக்கிரம் ஆறும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறது தான். ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டான அளவில் உணவுகள், டயட் வந்து இந்த புண்கள் இருக்கும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த மாதிரி அல்சர் இருக்கிற பேஷண்ட் உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ உணவுகளுமே ஒரு குறிப்பிட்ட கலோரி அளவு கொடுத்துருக்குறாங்க. அந்த கலோரி அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 35 kcal பர் கிலோகிராம் பர் டே. அதாவது உங்க உடல் எடை எவ்வளவோ அதை வந்து இந்த 35 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வரக்கூடிய அளவு தான் கலோரி அளவு. அதை 3 பிரித்து அந்த அளவு எடுத்துக்கணும். ஸோ அப்படி நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட், புரதச்சத்து புரோட்டீன், அப்புறம் கொழுப்பு சத்து, அப்புறம் வைட்டமின் சத்து, ஸோ இது எல்லாமே இருக்கணும். முக்கியமாக இந்த மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்துலாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா புரதம் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புண்ணு ஆடுறதுக்கு என்ன தேவை, ஸோ அந்த இடத்துல மறுபடி புதுசாக வந்து அந்த தசைகள் வளரணும், மறுபடி புதுசாக அந்த தோல் வளரணும் அப்படின்னா அந்த தோலில் எதால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா புரதம், புரோட்டீனால் ஆனது. புரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடின்னு சொல்லுவோம். நம்ம கட்டடம் கட்ட எப்படி செங்கல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து புரோட்டீன்களால் ஆனது. ஸோ அதனால் வந்து நம்ம மாவுச்சத்து கம்மியாக எடுத்து புரோட்டீன் சத்து அதிகமாக எடுத்தாலும் தப்பு. மாவுச்சத்து வந்து நம்மளுக்கு செல்லுக்கு வந்து சக்தியை கொடுத்துச்சுன்னா புரதச்சத்து புண்ணு ஆத்திர வேலையை பார்க்கும். நம்ம மாவுச்சத்து கொடுக்காமல் விட்டுட்டோம்னா புரதச்சத்து வந்து புண்ணுக்கு கிடைக்காது, அது எனர்ஜியாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி யூஸ் ஆகிட்டு இருக்குமே தவிர புண்ணு ஆறாமல் போயிடும். அதனால தான் வந்து அவங்க இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, இந்த யூரோப்பியன் ப்ரெஷர் அல்சர் அட்வைசரி பேனல். ஸோ அவங்களோட அட்வைஸ் படி கரெக்டான பேலன்ஸ்டு டயட் நம்ம இந்த சமயத்தில் எடுக்கணும். அப்போ தான் புண்ணு வந்து இன்னும் சீக்கிரம் ஆறும். ஸோ வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் ஜிங்க் டேப்லெட் இந்த சமயத்தில் கூடவே எடுத்துக்கிட்டோம்னா புண்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இன்னுமே அதிகம், சீக்கிரமாக ஆறும். ஸோ இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் அல்சர் ஆடுறதுக்கு இந்த லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ், இதில் வந்து சால்டட் லைம் லெமன் இந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து நம்ம அல்சர் சீக்கிரம் ஆடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே சர்க்கரை அளவு கண்ட்ரோல். இந்த சர்க்கரை அளவு நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம புண்ணு ஆறப்போகுது. இந்த HbA1c அப்படிங்கிறத வந்து 7 கம்மியாக இருக்கணும் இந்த சமயத்தில், அப்போ தான் வந்து சீக்கிரமாக புண்கள் ஆறும். ஸோ இது வரைக்கும் நம்ம சர்க்கரை வியாதியில் வந்து புண்கள் ஏற்படுறது, அது ஆறாமல் இருக்கிறது, அது எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.